சின்னத்திரையில் ரொம்பவே பிரபலமாக இருந்தவங்க தான் வெற்றி வசந்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் வந்து எங்கேஜ்மெண்ட் ஆனிச்சு. இவங்களுக்கு எப்போ எங்கேஜ்மெண்ட் ஆனிச்சோ அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டு வந்துச்சு. அதாவது என்ன பேசப்பட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை போல். ஸோ அவங்க ரொம்பவே சேடாக இருக்காங்க, ஆனால் வெற்றி வசந்த் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. விருப்பமே இல்லாமல் தான் வைஷ்ணவி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக இந்த வீடியோஸ்லாம் பேசப்பட்டு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்பிட்டாங்க. ஸோ வைஷ்ணவிட்டே டேரெக்டாக வந்து கேட்டுட்டு இருக்காங்களாம் நிறைய பேர் வந்து, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, அப்புறம் ஏன் லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வைஷ்ணவிக்கு ஒன்றுமே புரியலை, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வராங்களே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெற்றி வசந்த ரொம்பவே பிடிக்கும், அது அவருக்கும் தெரியும். சோஷியல் மீடியாவில் எப்போவுமே தப்பான விஷயங்கள் வரும் தான், நல்ல விஷயங்களும் வரும் தான். எதையுமே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்காம கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ஸோ என்னைய பற்றி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு வரீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் நான் வந்து வெற்றி வசந்த வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நான் அந்த வீடியோவில் சிரிக்கலைங்கிற ஒரு ரீசனுக்காகலாம் நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாது. நான் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒர்க்கில் இருந்தேன். ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் கரெக்டாக அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே டயர்டாகிட்டேன். அப்போல்லாம் கரெக்டாக அந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் டயர்டாயிட்டேன். ஸோ அதனால கூட நான் வந்து சிரிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு வெற்றி வசந்த ரொம்ப பிடிக்கும், அவருக்கே தெரியும் எனக்கு வந்து அவரை எவ்வளோ பிடிக்குங்கிறத. ஸோ இன்னொருத்தவங்க லைஃப்பில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. சோஷியல் மீடியாவில் என்ன வந்தாலும் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. இதனாலலாம் எங்களுடைய பாண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாது எப்போவுமே. ஸோ எங்களோட லவ் உண்மையான லவ் தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்தே வந்து போய் சொல்கிறீங்க வைஷ்ணவியை வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல அப்படிங்கிற மாதிரிலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு, நம்ம இப்படி பண்ணலையே ஏன் இப்படி வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியும் நான் அன்னைக்கு எவ்வளோ டயர்டா இருந்தேன்னு எனக்கு தெரியும். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்பவே டயர்டாயிட்டேன். மற்றபடி எனக்கு அவரை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் தேவையில்லாமல் ரிவ்யூன்ஸ்லாம் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களை பற்றி முழுசாக தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து எதுவுமே நெகட்டிவாக பேசாதீங்க. கூடிய சீக்கிரம் எனக்கும் வெற்றி வசந்துக்கும் கரெக்டாக 28ஆம் தேதி வாக்கில் வந்து கல்யாணம் நடக்கும். ஸோ அதுக்கிடையில் எதுவும் தயவு செஞ்சு ரூமர்ஸ்லாம் கிளப்பி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நான் எவ்வளோ அவரை லவ் பண்ணுறேன் அவருக்கு தெரியும், அவர் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறாரு எனக்கு தெரியும். ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து யார்ட்டையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நெகட்டிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசி அவங்களுடைய டாக்கை முடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.